இந்த வீட்டு மருமகளாவே இருந்தர்றேன். அந்த உறவு அத்தனைய நான் இப்பயே அத்து எரிஞ்சிடுறேன். ஆனா என்ன இந்த வீட்டு பொண்ணா அவங்க மருமகளா அத்தை என்ன பாப்பாங்களா பழைய மாதிரி நடத்துவாங்களான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. கேட்டியாடி, அந்த பொண்ணு மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிடுச்சு. இப்ப சொல்லு, நீ அவளை அத்தையா தான் நடத்துவியா இல்ல அம்மாவா பாத்துப்பியா? இந்த நாடகத்துக்கு நான் என்ன போனையா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீங்க பேசுறதா சத்தியம், நாங்க போறதெல்லாம் நாடகம் தானே? இதெல்லாம் ஒரு ஆளு போங்கிட்டு. ஒருவன்னா என்ன மனுஷங்க என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தான் எதுவும் தெரியாது. ஒத்த பெரிய இருக்கணும்னா இருந்து தொலை, எங்கடைய சேர்க்கறது? நீ உன் மகளும் போடாத நாடகம் அடி நாங்க போட்டுட்டோம். இப்ப நான் கேக்குறேன், மலருடைய அப்பா அம்மாவை போய் அவ பார்க்க கூடாது, அவங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போடுறிய? ஏன் ரங்கம் உன்னை விட்டு விட்டு வெளியே போன்னு சொன்னாரு. அவர் பொண்டாட்டி நீ பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாரு. உன் பொண்ணை நீ பார்க்காமே இருந்துருவியா? அப்ப நீ பெத்தது தங்கம், மத்ததெல்லாம் பித்தல அதானே? இல்ல கோபி, நாம போறோம். நல்லவேளை இவ இப்பவே வரலன்னு சொல்லிட்டான். இங்க நல்லபடியா வரேன்னு சொல்லிட்டு அங்க போய் ஏழரைய கூட்டாம இங்கேயே வரலன்னு சொல்லிட்டாள். நல்லது மலரு, நாம போறோம். மலரு கண்டிப்பா போறோம். போங்க. அப்பதான் அந்த மீச முறுக்கி பயலுக்கு தெரியும் ஆத்தாளி மகளே அந்த பேச்சு பேசினா இங்க என்னன்னா அப்பன மகன ஜோடி போட்டு பிச்சை எடுக்க வந்திருக்காங்கன்னு. பரவாயில்ல மீனாட்சி, வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு காரி துப்பி ஒரு சோத்தை போட்டு நாங்க சாப்பிடறத விட அழக வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு சிரிச்ச முகத்தோட அன்பா கூப்பிடுறவங்க வீட்டுல போய் பிச்சை எடுத்தாலும் சாப்பிடலாம். தப்பு இல்ல. நல்ல போய் பிச்சை எடுங்க. நான் இங்க பிச்சை எடுக்கல வரல. வேண்டாம், நீ வராதம்மா, நல்லபடியா விசேஷம் நடக்கும். அம்மா என்ன மலருது? அவ ஏதோ பேசினாங்கிறதுக்காக எல்லா உறவையும் அத்து விடுறேங்கிற கோபத்துல கூட ஒரு உறவை தள்ளி வைக்க கூடாதுமா? வாழ்க்கையில காசு பணம் சம்பாதிக்கிறத விட நான் உறவை சேர்க்க கஷ்டப்பட்டதுதான் அதிகம். எதையும் இப்படி வெட்டி பேசக்கூடாதுமா? அதுவும் அப்பா அம்மா உறவை தள்ளி வைக்கிறேங்கிற மா, அது கடவுள் விதிச்ச உறவுமா? அது அப்படி பேசுறது இன்னொரு முறை. என்ன மன்னிச்சிருங்க மாமா, கோபத்துல அப்படி பேசிட்டு. இனிமே எக்காரணம் கொண்டு அப்படி பேசாத, தள்ளி வைக்கிறேன்லாம் சொல்லிடாத. சமந்தி வாங்க. சமந்தி வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் சமந்தி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? காம இங்க காம. அத்தை அவளே வந்துட்டா. சொல்லுங்க, நீங்க இப்படி அலையறீங்க. நான் இருக்கும் போதே டாக்டர் என்ன சொன்னாரு, ரெஸ்ட் தான் இதுக்கு மருந்து, அதுதான் நல்லது, வேலை எதுவும் செய்ய கூடாது, ஓய்வு தான் எடுக்கணும்னு சொன்னாருல்ல. இப்ப நீங்க மட்டும் அங்கங்க நலஞ்சா அதுவும் இந்த வேகாத வெயில்ல. இல்லம்மா, உன்னை பாக்கணும் போல இருந்துச்சு, அதான் ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னத்த? அப்போ எனக்கு மட்டும் உங்களை பாக்கணும்னு ஆசை இருக்காதா? சரி சரி விடுமா. சமந்தி, இப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா உசுரா இருக்கிறீங்க. ஆரம்பத்துல இருந்து இப்படி இருந்தா எப்படி இருந்திருக்க? என்ன சம்பந்தி செய்யறது, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம குணங்கட்டும் தெரிஞ்சேன். இப்பதான் பிள்ளைங்க அருமையும் மருமக அருமையும் தெரியுது. கோபி வந்தாப்ல, ரமேஷ் விஷயமா இது இதுன்னு சொன்னாப்ல, தேடுற விஷயமும் சொல்லிட்டு போனாப்ல, எல்லாம் கொடுமை. ஆதரவு ஒத்துமைன்னு இருக்கிற கோபி தம்பிய நான் கண்டபடி பேசிவிட்டேன். ஆனா அது எதையும் மனசுல வச்சுக்காம என் குடும்பத்துக்கு இப்படி சேவகம் பண்ணுது. அத்தை கோபி என்ன எப்பவுமே இப்படிதான். அத்த நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, எல்லாம் நல்லபடியா அமையும். இல்ல காம, இப்பெல்லாம் உள்ள கிடந்து பேசுது, யாருக்கு என்ன ஒண்ணு தேவையில்லாத பயம்தான் வருது. இங்க பாருங்க, நீங்க உங்க உடம்ப நினைச்சோ இல்ல மத்தது நினைச்சோ குழம்பாதீங்க. எல்லாத்தையும் விடுங்க, முதல்ல உங்க உடம்ப பாத்துக்கோங்க, மத்தபடி எல்லாம் தானா அதுவும் அமையும். என் உசுருள்ள போதே எல்லாம் நல்லபடியா அமைஞ்சு பேரம்பேத்தின்னு கண்குளிர பாத்துடணும். ஏன் சம்பந்தி இப்படி மனசு விட்டு பேசுறீங்க? இனி எல்லாருக்கும் நல்ல காலம்தான், இனி எல்லாம் நல்லபடியா அமையும். என் கடமையில இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு.
அத மட்டும் நான் முடிச்சிட்டனா வனிதாவுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவளுக்கு வயசாகுது இல்ல, இப்படியே போச்சுனா அத்த வனிதா மனசுக்கும் அவ குணத்துக்கும் நல்ல இடம் தான் அமையும். அவ சந்தோஷமா வாழ்வாத்த, நான் கூட இருப்பேன். எனக்கு தெரியும் காமா, வனிதாவ நீ நாத்தனாவா பாக்கல, உன் கூட பிறந்த தங்கச்சியா தான் பாக்குற. உங்கணும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா. அத்த விடுங்க அத்த, எதுக்கு பழச பத்தி பேசுறீங்க? சரிமா, மூர்த்தி இன்னும் கடையில இருந்து வரல? இன்னும் வரலத்த. காம கடை நல்லா போகுதா? நல்லா போதத்த, அந்த பக்கத்திலேயே நம்ம கடையில தான் கூட்டம் ஜாஸ்தி. சரி, நீ இன்னைக்கு என்ன பண்ண? வழக்கம் போலதான் அத்த, தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம். தொட்டுக்கிறதுக்கு புளி துவையலும் தேங்காய் துவையலும் அரைச்சு வச்சேன், அதோட கொஞ்சம் மாங்காய் தோக்கு, அப்புறம் வத்த வடகமும் சேர்த்து வறுத்து கொடுத்து விட்டேன். புளி சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் இன்னொரு துவையல் பண்ணா அருமையா இருக்கும் காம. என்ன துவையல் அத்த? அதான் பரண்ட துவையல். பரண்ட துவையலா? ஆமா காம, உனக்கு பரண்ட துவையல் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி தரேன். முதல்ல நல்ல இளம் பரண்டைய பறிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வடசட்டில எண்ணெய் ஊத்தி உளுந்த பருப்பு போட்டு லேசா வறுக்கணும். அப்புறம் நாலு வரமிளகா போட்டு வறுத்தெடுக்கணும். அப்புறம் வெள்ளைப்பூண்டு, பெருங்காயத்தூள் அதையும் போட்டு வறுத்தெடுக்கணும். அப்புறம் அதுல கொஞ்சம் புளிய போட்டு வறுக்கணும். அப்புறம் அந்த பரண்டைய பறிச்சு வச்சிருக்கோம்ல, அதை நல்ல நாரெல்லாம் கிள்ளி எடுத்து சுத்தமா கழுவி அதையும் அந்த சட்டியில போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதை எடுத்து அம்மியில வச்சு நல்லா மைய அரைக்கணும். அதுக்கப்புறம் அந்த டேஸ்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சு வைக்கணும். இதுதான் பரண்ட துவையல் காம. சாப்பாட்டுக்கு தொட்டுக்க இதை மட்டும் வைய, அப்புறம் சாப்பிட்டவங்க பூரா சும்மா தண்ணி போட்டவங்க கணக்கா அந்த துவையலுக்கு அடிமையாகி உன் கடையவே சுத்தி சுத்தி வருவாங்க. அத்த என்னத்த சொல்றீங்க? ஆமா, உன் மாமா கோச்சுக்கிட்டு சண்டை கிண்டன் போட்டார்னு வச்சுக்க, என் மேல இருக்கிற கோபத்துல சாப்பிட மாட்டாரு. நான் அப்ப இதைத்தானே அரைச்சு வைப்பேன். குழம்பு குழம்புன்னு எதுவும் வேணாம். அந்த மனுஷனுக்கு துவையல்ல அந்த சோத்தை போட்டு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு கம்முன்னு போயிடுவாரு. ஓ, அந்த அளவுக்கு ருசியா இருக்கு மாத்த? அது மட்டும் இல்ல காமு, அது நல்ல மருந்து. மூலத்துக்கு உடம்பு சுட்டுக்கு அது இதுன்னு எல்லாத்துக்கும் நல்லது. அது குளிர்ச்சியும் கூட. அத்த இனி நம்ம கடையில அதுதான் ஸ்பெஷல். காமு, ஒரு காலத்துல நீ பண்ண சோத்துல உப்பு அள்ளி போட்ட வந்த நீலாவதி. அத்த உனக்கு தெரியும் காமு, நான் தான் அதை பண்ணிருப்பேன்னு. ஆனா நீ என் பக்கமே திரும்பல. அத்த பண்ணிருப்பாளனும் ஒரு சின்ன சந்தேகம் கூட உனக்கு வரல. ஆனா மனசுல எதையும் நினைக்காம அடுத்த நொடி அதை சரி பண்ண பாரு. இப்ப எதுக்கு அத்த அதை பத்திலாம் பேசணும்? இல்ல காமா, பண்ண தப்ப நினைச்சு பார்க்கணும். நீ போன பிறகு நீ என்ன பண்ணிருக்கன்னு அந்த சாப்பாட்ட நான் சாப்பிட்டு பார்த்தேன். உன் கைப்பக்குவத்தை கண்டு எனக்கு பொறாம இருந்துச்சுமா. நல்லா இருந்தது அத்த, சூப்பரா இருந்துச்சு காம. சரி, இப்ப பரண்டிக்கு என்ன பண்றது? காம, நம்ம தோட்டத்துல இருக்கு, நான் பறிச்சிட்டு வரேன். இருங்க சம்பந்தி. வாங்கத்த. என்ன யோசனை? நம்ம வீட்ல யோசிக்கிறதுக்கா பஞ்சம்? ஒன்னா ரெண்டா யோசிக்கிறதுக்கா? எந்த விஷயத்த ஆரம்பிச்சாலும் அது பிரச்சனையாயி கடைசி அசிங்கப்படுறது நானும் எங்க வீட்டாளுங்களும் தானே. நான் இதுக்குதான் சொன்னேன் மகேஷ கூப்பிட வேணான்னு, கேட்டீங்களா? தப்புதான் மலர், அது என்னோட தப்புதான். நான் ஒரு மாதிரியா நினைச்சு அதை கூப்பிட சொன்னேன், ஆனா அது வேற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்பவும் பாரு, இவ்வளவு பிரச்சனையிலையும் மாமாவும் அத்தையும் மகேஷ கூப்பிட போயிருக்காங்கிற ஒரு பேர் இருக்குல்ல. என்ன பேர் இருக்கு? என்ன பேர் இருக்கு? எங்க அம்மா அப்பாவும் பொல்லாதவங்க, மகேஷன் அத்தையும் கேவலமா பேசினாங்க, அசிங்கமா பேசினாங்கன்ற பேர் தானே இருக்கு. சூழ்நிலை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையில மலர். இப்ப பாரு, நீயே நம்ம வீட்டுல அம்மாவையும் மகேஷையும் திருப்பி பேசுற அளவுக்கு வந்திருக்க. அதே மாதிரி மாமாவும் பொறுமையா இருந்து கோவமா பேசிருக்கலாம் இல்லையா? எங்க அப்பா அப்படி பேசல, பேசவும் மாட்டாரு. எப்படி சொல்ற மலர், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணமா புதுசுல மாமா எப்படிலாம் பேசுவாருங்கிற பாத்துருக்கோம்ல. ஓ, அத மனசுல வச்சுட்டு தான் பேசுறீங்களா? சச்ச, நான் அப்படி சொல்ல வரல. அங்க மாமாவும் கோவத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். 100% கேரண்டியா சொல்றேன், எங்க அப்பா யாரையும் அப்படி பேசல.
அப்ப அம்மா போய் சொல்றாங்களா? ஆமா, அத்தை தான் போய் சொல்றாங்க. என்ன சொல்ற? நீங்க சொன்னீங்களேனே, எங்க அப்பா அம்மா அண்ணி எல்லாரும் மகேஷ் வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்ப அண்ணி அங்க இருந்து எனக்கு போன் பண்ணாங்க. அங்க அத்தையும் மகேஷும் பேசினத கேட்டேன். நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நீங்களும் கேளுங்க. சொல்லுங்க, யாரு யார் அசிங்கமா பேசினாங்கன்னு? என்ன வேலை பண்ணிருக்க உனக்கு? நேத்து அம்மா அப்பாவை என்ன நிப்பாட்டு பேசும்போது இத போட்டு காமிச்சிருக்க வேண்டியதானே? அங்க போட்டு காமிச்சிருந்தா மாமா அத்தை உண்டு இல்லன்னு பண்ணிருப்பாங்க. நானும் எவ்வளவு பொறுமையா போன தாங்க முயற்சி பண்றேன், முடியல, சின்ன மாத்திட்டாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது! அதுவும் அம்மாக்கு எப்படி இப்படி புத்தி போச்சு? அசிங், இத கேட்காம விடக்கூடாது. கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப நீங்களே போய் கேளுங்க, நானும் பக்கத்துல இருந்தனா பிரச்சனை இன்னும் பெருசாகும். எங்க போயிட்டாங்க? உன்கிட்ட எதுவும் சொன்னாங்களா? ஆமா, அம்மா மகேஷ தான் பாக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அனேகமா அங்கதான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லதா போச்சு, ரெண்டு பேரும் சேர்த்து நிப்பாட்டு வச்சு கேட்க வேண்டியதான். வந்துடுறேன். நீ இங்கதான் இருக்கியா? ஏமா, உன்னை தேடி தான் மகேஷ் வீட்டுக்கு போயிருக்கு. எதுக்கு? எதுக்குன்னா, உனக்கு அசிங்கமாவே இல்லையாமா? ஏமா நீ இப்படி இருக்க? எப்ப இருந்து போய் பேச கத்துக்கிட்ட? நீயும் நீயும் அம்மாவும் பேசுறது எல்லாத்தையும் மலரோட அண்ணி மலருக்கு போன் பண்ணி லைன்ல வச்சிருக்கு. மலர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருச்சு. நான் அதை கேட்டு வந்தா பேசுறேன். ஓ, இப்ப அங்க உலக வேலையும் பார்க்க தொடங்கியாச்சா? சரித்தே, இங்க பாருமா ஏச்சு. ஓ மேல தப்பு எல்லாத்தையும் வச்சுட்டு மத்தவங்களை எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்காத, புரியுதா உனக்கு? வாங்க மாப்ள, மலரோட அம்மாவும் அப்பாவும் இங்க வாங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை கேக்குறேன்? எதுக்கு உங்க வீட்டு பிரச்சனை எங்க வந்து சொல்லி எங்க உயிரை வாங்குறீங்க?
என்னங்க மாப்பிள்ள, ஒருத்த எவ்வளவுதாங்க பொறுத்து போவான்? அங்கிருந்து உங்க வீட்டுல இருந்து யாரு வந்தாலும் உங்க பிரச்சனை தான். முதல்ல உங்க அம்மா வந்து பிரச்சனை, இப்ப நீங்க வந்து இந்த பாருங்க சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க வீட்டுல இருந்து யாரு இங்க வந்தாலும் சுத்தமா நிம்மதியே கிடையாதுங்க. தயவு செய்து உங்க வேலையை மட்டும் பாருங்க. நீங்களே வச்சுக்கீங்க. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை. எங்க என்னங்க அண்ணிட்டு போய் ஓங்கி விட்டேன். அண்ணன் வந்துடாது பெருசா. அண்ணன் ஒரு செகண்ட் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஒரு நிமிஷம் நான் பேசுறது எல்லாமே தப்புதான் மச்சான். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்க மச்சான். மாப்பிள எனக்கு வேற வழி தெரியல மச்சான். நானும் ஆரம்பத்திலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். மகேஷ் பண்ற தப்பு அதிகமாகிட்டு தான் போதும், தவிர குறையல. என்னால முடியல மச்சான். இங்க நடந்தது அங்க வந்து ஒண்ணுக்கு ரெண்டா வத்தி வைக்கிறாள். இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு பண்ற வேலையா மச்சான்? நானும் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன் மச்சான். பொம்பளைங்க கூட தான் நமக்கு தெரியுமே. அவங்க வீட்டு ஆளுங்கள அவங்க ஆயிரம் பேசுவாங்க, ஆனா நம்ம ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பேசுனா கோவம் வந்துடும். அதனாலதான் இப்படி ஆரம்பிச்சேன். பாத்தீங்களா, உங்களுக்கு கோவமா பேசுன உடனே மகேஷ் மூஞ்சி எப்படி போச்சுன்னு பாத்தீங்களா? அது உங்களை பேசாத பேச்சா மச்சான். நான் ஒரு வார்த்தை பேசுனதும் அது மூஞ்சி எப்படி போச்சு பாத்தீங்களா? அண்ணனை விட்டு கொடுக்க முடியலையா? அதாவது அவங்க என்ன வேணாலும் உங்களை பேசுவாங்களோ, நாங்க உங்களை பேசக்கூடாதான். இனி அவ உங்க வீட்டு பிரச்சனையை வந்துங்க சொன்னான்னா உன் குடும்பமே அப்படிதான், உன் குடும்பத்துல யாருமே சரி கிடையாது போலின்னு திட்டுவேன். அப்ப என்ன பண்றான்னு பாப்போமே. அவளை திருத்துறதுக்கு இதை விட வேற வழியே தெரியல மச்சான். அதனாலதான் நேத்து அத்தையை விட்டு விட்டு வழியே போக சொன்னது. இப்ப உங்கள்ட்ட கோபமா பேசுனது எல்லாமே என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மச்சான். மகேஷ் கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்றதை விட எங்க குடும்பம் தான் கொடுத்து வச்சிருக்கு. நீங்க மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வரது பேசுறது முதல்ல நிப்பாட்டுங்க. குடும்பமா குடும்பம் என்னங்க பெரிய குடும்பம் மச்சான். இனிமே அப்படிதான் மச்சான் பேசுவோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ கிளம்பு, நான் கிளம்புறேன்.